கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நயன்தாராவை டென்ஷன் பண்ணுனா மலையாள ப்ரொடியூசர். 10 வருஷங்களுக்கு மேலா குடிநாட்டிய நடிகைகள்ல நயன்தாராவுக்கு முக்கிய இடம் இருக்கு. காரணம் இப்பவும் உங்க மார்க்கெட்ல கெட்டியா நிக்கிறது தான். அது மட்டும் இல்ல, முன்னணி ஹீரோக்களோட படங்களா நடிக்கிறவங்க 2 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க. இந்த தொகையை தர எங்க கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு யாராவது சொன்னா அப்படின்னா எங்கிட்ட கால் ஷீட் இல்லைன்னு தயவு தாட்சியம் இல்லாம சொல்லிட்டாங்க நயன்தாரா. அதனால அவங்கள தங்களோட படங்கள்ல நடிக்க வைக்கணும்னா கேட்ட தொகையை ஒரே செக்கா போட்டு கொடுக்குறாங்க தயாரிப்பாளர்கள். ஆனா இப்படி தமிழ்ல 2.5 கோடி கேட்டு சொல்லி அடிச்சுட்டு வரும் நயன்தாரா, தன்னோட தாய்மொழியான மலையாள படங்கள்ல நடிக்க வெறும் 50 லட்சம் மட்டுமே வாங்குறாங்க. இப்போ மம்முட்டியோட நடிச்ச பாஸ்கர் தி ராஸ்கல் படத்துல நடிக்க இந்த தொகையை தான் வாங்கியிருக்காங்க. அதே சமயம் இந்த செய்தி வெளியில கசிஞ்சா கோலிவுட்ல ப்ரொடியூசர்கள் கொந்தளிச்சிடுவாங்கன்றதுனால இதை வெளியில லீக் அவுட் செஞ்சிட வேணான்னு அந்த பட தயாரிப்பாளர்கிட்ட நயன்தாரா கேட்டுக்கிட்டாங்களாம். ஆனா இப்போ அந்த செய்தி வெளியாயிடுச்சு. இதனால செம டென்ஷன்ல இருக்கும் நயன்தாரா உடனடியா அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தன்னோட கோபத்தை வார்த்தைகளால செம காட்டு காட்டிட்டாங்களாம்.